वेलकम टू माय चैनल सेट टॉक्स सेट टॉक्स चैनल को उंगले अनुडन वरवेरकरें इनिय वीडियो ला नम एदा पत्ती पाक्क पोरोना 2021 इंद वर्षम पातिंगना अट्लीस्ट ஒரு பவுனாவது தங்கம் வாங்கணும் அப்படினு சொல்லி நாங்க பிளான் பண்ணியிருந்தோம் சோ இடையில லாஸ்ட் 3 இயர்ஸா தான் நான் ஃபேமிலி பார்க்கறேன் சோ அப்ப இடையில கொஞ்சம் கொஞ்சம் நகை சீட் போட்டு கொஞ்ச நாள் நாங்க வந்து நகை சேர்த்தோம் அப்ப இந்த வருஷம் வந்து பாத்தீங்கனா வேற ஒரு அமௌண்ட் வந்து நான் சும்மா சேர்த்து வச்சிருந்தேன் சோ அது எப்படி சேர்த்தேன் அந்த காசை வச்சு இப்ப நான் ஒரு 1 பவுன் வந்து தங்கம் வாங்கி இருக்கோம் சோ அது எப்படி எந்த விதமாகல சேர்த்தேன் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் சோ இதே மாதிரி வெறும் சில்லறை காசுகளா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் சேர்த்து நான் வந்து ஆல்ரெடி தங்க காசு வாங்குனேன் சோ அத வந்து தனி வீடியோவா போட்டுருக்கேன் அது அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் இது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா ஒரு மெத்தட்ல நான் பணத்தை சேர்த்து தங்க இந்த வருஷத்துக்காக நான் கொஞ்சம் தங்கம் வாங்குறேன் ரொம்பலாம் இல்ல 1 பவுன் தான் அது எப்படி எந்த மெத்தட்ல சேர்த்தேங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க फ्रेंड्स அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அடையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க फ्रेंड्स 2018ல இருந்து தான் நான் என்னோட ஃபேமிலியை ரன் பண்றேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க அப்பா தான் ஃபேமிலியை ரன் பண்ணாங்க சோ 2018 க்கு அப்புறம் நான் தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கேன் சோ 2018 ஜனவரில இருந்து நான் பொறுப்பெடுத்துக்கிட்டேன் சோ வீட்டு செலவுக்காக மாதம் மாதம் நான் ஒதுக்குவேன் இல்லையா சோ வீட்டு செலவுக்குன்னு 15000மோ இல்ல 17000மோ சோ ஒரு அமௌண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் மாறுச்சு சோ அப்படி எடுத்து வச்ச தொகை செலவுக்குன்னு எடுத்து வச்ச தொகையை பிரிச்சு வச்சிட்டு ஒவ்வொரு செலவையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டுப்படுத்தி ஏதாவது மாசம் மிச்சம் பண்ண முடியுமா ஒவ்வொரு செலவிலிருந்தும் ஏதாவது மிச்சம் பண்ணி மாசத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ இல்ல 500 ரூபாயோ சேமிக்க முடியுமான்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணுவேன் சோ அது மாதிரி அப்படி மிச்சப்படுற தொகையை நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு மாசமும் அந்த அடுத்த மாசம் நம்மள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது மிச்சப்பட்டிருந்துச்சுன்னா அந்த காசை எடுத்து ஒரு உண்டியல போட்டு வச்சிருவேன் இப்படிதான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாசமும் செய்வேன் ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த உண்டியல் அப்படியே தான் இருக்கும் அதை நான் தொடவே மாட்டேன் ஸோ வேற எதாவது அக்கௌண்ட்லேயும் நான் போடலை காசை மிச்சம் பண்ணி அதில் போட்டுருவேன் அந்த உண்டியல போட்டுருவேன் ஸோ அது மாதிரி 2018 2019 2020 இந்த 3 ஆண்டுகளுமே நான் அப்படி தான் செஞ்சேன் ஒவ்வொரு மாசமும் மிச்சப்படுற பணத்தை வந்து நான் வந்து ஒரு உண்டியில தனியாக போட்டு வச்சிருவேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில மாதம் வந்து அதிகமாக மிச்சமாகும் சில மாதம் கம்மியாக தான் மிச்சமாகும் ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020 நான் பண்ண செலவுகள் ஒவ்வொரு மாதமும் நான் எவ்வளோ மிச்சம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேர்த்தேங்கிறத வந்து தனி வீடியோவாகவே நான் போட்டிருக்கேன் 2020க்குரிய வீடியோ 2018-19 நான் சேனல் ஆரம்பிக்கல ஸோ அதனால் போடலை ஸோ எவ்வளோ சேர்த்தேங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ 2020 நான் செலவுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் சேமிச்சேங்கிறத தனி வீடியோவாக இருக்குது அந்த வீடியோட லிங்க்கையும் நான் தரேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலவையும் நான் கட்டுப்படுத்துவேன் ஸோ காய்கறி செலவு பெட்ரோல் செலவு இந்த மாதிரி ஒவ்வொரு செலவையும் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நான் ஏற்கனவே வந்து தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் கேஸ் மிச்சம் பண்ணுவது எப்படி காய்கறி செலவு மிச்சம் பண்ணுறது எப்படி கிராசரி செலவு மிச்சம் பண்ணுறது எப்படின்னு அது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்டில் ஹவு டு ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஸோ இது வரைக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸை பார்க்கலன்னா அதை பாருங்கள் அப்போ உங்களுக்கே ஒவ்வொரு செலவையும் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு ஈஸியாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ சேமிச்சேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து 2018 பார்த்தீங்கன்னா 2018 ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நான் மிச்சம் பண்ணேன் பணம் செலவுக்குன்னு கொடுத்த பணத்துலேருந்து மிச்சம் பண்ணி அந்த 12 மாதத்தில் ஜனவரிலேருந்து 2018 ஜனவரிலேருந்து 2018 டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நான் உண்டியில் மிச்சம் பண்ண தொகை வந்து பார்த்தீங்கன்னா 21,340 ரூபா 2019 வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் மிச்சம் பண்ணி அதே உண்டியில் போட்டு வச்சுருவேன் அது பார்த்தீங்கன்னா 19,080 ரூபா வந்து மிச்சம் பண்ணியிருந்தேன் ஆனால் 2020 என்னால் அவ்வளோ ரூபா மிச்சம் பண்ண முடியல 9,660 ரூபா தான் மிச்சம் பண்ணேன் ஸோ இந்த 2020 எவ்வளோ 9,000 எப்படி மிச்சம் பண்ணுங்கிற வீடியோ தனியாக போட்டிருக்கேன் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் சேலரி தான் வந்துச்சு ஸோ அதனால அதிகமாக பணம் மிச்சம் பண்ண முடியல 2018 19 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆக்சுவலாக எல்லாருமே ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை தவிர்த்து இந்த ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 21,000 அடுத்த வருஷம் பத்தொம்பதில் வந்து 19,080 ரூபாயும் மிச்சம் பண்ணோம் 2020 ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 9,660 ரூபா தான் மிச்சம் பண்ண முடிஞ்சு ஸோ இந்த 3 வருஷத்துக்கும் மிச்சம் பண்ண தொகையை அன்றைக்கி தான் நாங்கள் உட்காந்து எண்ணோம் கிட்டத்தட்ட மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 50,080 ரூபா வந்துச்சு ஸோ இந்த அமௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப சரி கோல்டு காயினே வாங்குவோம் ஸோ அதுதான் வந்து
நல்லது. ஸோ வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா, அந்த காசுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா காசு போட்டு ஒரு ஒரு கிராமுக்கு சாரி ஒரு பவுனுக்கு வந்து 8 கிராம் வந்து கோல்டு காயின் எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பார்க்க கஷ்டமாக தான் இருக்கும், என்னடா இவ்வளோ மிச்சம் பண்ணுறோம், மீன் இப்போ ஒரு அமௌண்ட் வந்து 3 வருஷமாக சிறுக சிறுக சேர்த்து வாங்குறப்போ உண்மையே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.